ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களை ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதலடியாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோகள் வேணும் அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடியது இந்த சாக்லேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்றத கேட்பீங்க. உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க. இதோட அமௌண்ட்டு 20 ரூபாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க 20 ரூபா. இது வந்து எத்தனை கிராம் அப்படின்னு கேட்பீங்க, 22 கிராம் மட்டுமே. ஓகேங்களா, இதில் வந்துட்டு ஆஃபர் எதை கொடுத்துருக்காங்க சுமேட்டோவில். ஓகே, வேணும் அப்படின்னா எதை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறது அப்படின்னாலும் பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட நேம் எல்லாம் வந்துட்டு பாருங்கள், ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதோட ஓப்பன் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து சாப்பிட்டு பார்ப்போம் மொதல் விஷயமா எப்படி இருக்குன்றத பாருங்கள். இப்படி தான் வந்துட்டு இருக்குங்க. இது வந்துட்டு கூலிங் ப்ளஸில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப வந்துட்டு நல்லது. ஃப்ரிட்ஜெலாம் வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஃப்ரிட்ஜில் ஓகே தான், பட் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு வைக்க வேண்டாம். ஒரு இதை வந்து ஜில்னு ஆகும் இல்லையா, அந்தளவு வந்துட்டு வச்சாலே உங்களுக்கு போதுங்க. ஓகே, இது வந்துட்டு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது சம்மந்தமான விளம்பரங்கள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க சேனலில், உங்களுக்கு வரும். நான் வந்து சாப்பிட்டா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, என்ன ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் வந்துட்டு வேர்க்கடலை இருக்குங்க. ஓகேங்களா, அதாவது கடலை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வேர்க்கடலை வந்துட்டு இருக்குது, சாக்லேட் வந்துட்டு இருக்குங்க. இது வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருக்குங்க. இதோட டேஸ்ட்டு, வாசனை, சுவை எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. சின்ன குழந்தைங்களை வாங்கி கொடுக்குறது அப்படின்னாலும் வாங்கி கொடுக்கலாம். வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 20 ரூபாய்க்கு ஓகே தான். இந்த இதில் வந்துட்டு பெருசும் வந்துட்டு இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்து வாங்கி சாப்பிட்றது அப்படின்னா சாப்பிடுங்க. இதோட பின்பக்கத்தில் உங்களுக்கு ஃபீட்பேக் நம்பர் இருக்குது மற்றும் லெட்டர்ஸ் இருக்குது. ஏதேனும் ஃபீட்பேக் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிவித்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃபீட்பேக் தெரிகிற அளவு ஒன்றும் இருக்காது. எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். ஒரு சின்ன எறும்பு கூட இல்லை இந்த பாக்கெட் உள்ள. நல்லா வந்து இந்த கல்லை, அதாவது அந்த வேர்க்கடலை வந்துட்டு நல்லா வந்துட்டு வாசனை வந்து நல்லா இருக்குது, நல்லாவும் இருக்குதுங்க முறுமருன்னு. இந்த சாக்லேட்டும் நல்லா வந்துட்டு இருக்குங்க. அதாவது ரெண்டுமே அந்த வேர்க்கடலை சாக்லேட் ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டா எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்குது. இதை வாங்கியாச்சு உடனே சாப்பிட முடியாது, நான் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னா எத்தனை நாள் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. இது உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ஓகேங்களா, பட் இதே மாதிரி பிரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா எறும்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. பிரிச்சிட்டிங்க அப்படின்னா முழுசாகவே சாப்பிட்ருங்க, அதுதான் உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். எங்கேயாவது கடைக்கு போகிறப்ப என்னோடய பையன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த இது கேட்குறான் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். இது வந்துட்டு வேர்க்கடையில் இருக்குது, ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இந்த சாக்லேட் வந்து ரெடி பண்ணால் என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் விஷயமாக பால் திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு 38% வரைக்கும் இருக்குது. அடுத்தபடியாக சர்க்கரை வந்துட்டு சேர்த்துருக்காங்க. கோகோ திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு இருக்குது. கோகோ வெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு இருக்குங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு வெஜிடபிள் ஆயில், அதாவது காய்கறியிலிருந்து எடுக்கப்பட்ட வெஜிடபிள் ஆயில் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. அடுத்தபடியாக லிக்விட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவும் இருக்குது. பாமாயின் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவும் இருக்குங்க. எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். வேர்க்கடலையும் நல்லா வந்துட்டு நமுத்து போன மாதிரி இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்பீங்க, அந்த மாதிரி கிடையாதுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்னிக்கர்ஸ். சாப்பிட்றது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெருசு வேணாலும் ஓகே தான். எங்கே ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா ஓகே தான். ஏதாவது மூவிஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கு. நம்மளோட சேனலில் நிறைய வந்துட்டு வீடியோக்கெல்லாம் வச்சுருக்கேன், உங்களே தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனலில், ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். ஓகே, இதை வந்து சாப்பிட்டாச்சு. இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன வந்துட்டு யூஸ், எனர்ஜிலாம் எவ்வளோ சேருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஜூமில் காமிச்சிருப்பேன், வீடியோ வந்து பின்னாடி வரும், ஃபுல்லாகவே பாருங்கள். எனர்ஜி வந்துட்டு 100 கிராம் நீங்கள் அளவு சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 489 கலோரிகள் வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்களா, ப்ரோட்டீன் சக்தி நம்மளுக்கு 9 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு 57 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. உடலுக்கு தேவையான ஒன்று கார்போஹைட்ரேட், 57% வரைக்கும் இருக்குங்க. சர்க்கரை இதில் வந்துட்டு 80 கிராம் வரைக்கும் சேர்த்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். 49 கிராம்ஸ் வரைக்கும் சர்க்கரை இதில் வந்துட்டு இருக்குங்க. ஃபேக்ட், இது சாப்பிட்னால கொழுப்பு சக்தி எவ்வளோ சேரும் அப்படின்ற கேட்பீங்க, 27 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்தபடியாக இதில் வந்துட்டு நிறைவேற்ற கொழுப்பு 10 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்தபடியாக சோடியம் 124 mg வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் வாங்கி சாப்பிட்றது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு இந்த ஸ்டிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்ல ஒரு சாக்லேட்டாக தான் எனக்கு வந்து தெரியுது, நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா வந்துட்டு இருக்குங்க. இந்த சாப்பிட்டே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, நல்லாயிருக்கு. நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
பெல்லைக்கான்ருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையவே வீடியோகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். இந்த ஸ்னிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது சம்மந்தமாக விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சேனலில். இது வந்துட்டு 20 ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் அல்லது கடைகள்லேயே வந்து கிடைக்கிது. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது பசியாக இருக்கான் அப்படின்னா கன்ஃபார்ம் இது வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு சாக்லேட் அப்படின்ற மாதிரியே சொல்ல முடியாது. வேர்க்கடலே வந்து நல்லா வந்துட்டு சேர்த்துருக்காங்க. அதாவது சாக்லேட்டும் வேர்க்கடலையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்குதுங்க. பசி இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஸ்கெட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன் சாப்பிட்றேன் அப்படின்னா ஓகே தான். அடுத்தபடியாக இது வந்து 22 கிராம் தாங்க. ஓகேங்களா, 22 கிராம் மட்டுமே 20 ரூபாய்க்கு செலவாயிட்டுருக்கு. 1 நேரம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாது. பட் கட் பண்ணி அப்படியே வந்து காத்தோட்டமாக வெயில் பகுதியெலாம் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகணுன்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வைக்கக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க. பட் ரொம்ப வந்துட்டு ஃப்ரீசர் அந்த மாதிரி இடங்கள்லாம் வைக்க வேண்டாம். நார்மல் பகுதியிலே வச்சுருக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக இதில் வந்துட்டு ஃபீட்பேக் நம்பர்லாம் இருக்குது. வேணும் அப்படின்னா ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா டிரைவரிக்கலாம். ஒன்று வந்துட்டு பிரச்சனை இருக்காது. அடுத்தபடியாக நம்மளுக்கு இதில் வந்துட்டு என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த பால் திட பொருட்கள், சர்க்கரை, கோகோ, வெண்ணெய் அப்படின்னு சொல்ல முடியாது, வெஜிடபிள் ஆயில்ஸ், லிக்விட் குளுக்கோஸ், பாமோயின் எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தாங்க இதில் வந்துட்டு இருக்குது. எனர்ஜி இதில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், 489 கிராம்ஸ், அதாவது 100 கிராம்ஸ் அளவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். நான் வந்து சாப்பிட்டே காமிச்சிருப்பேன். நல்ல ஒரு டேஸ்ட்டு, வாசனை, சுவை எல்லாமே வந்துட்டு நல்லாவே இருக்குங்க. சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி வந்து கை காட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, வாங்கி கொடுக்கலாமாப்பா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம். இது வந்து ஒரு சாக்லேட் அப்படின்ற மாதிரியே சொல்ல முடியாது. வேர்க்கடலையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு உணவாக இது வந்துட்டு இருக்குங்க. இது வந்துட்டு ஜொமேட்டோவில் ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து ட்ரை பண்ண போகிறதில்ல. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்களோட யாரோ கொடுத்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி விடைகள் வேணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த விடைகளை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.